அனைவருக்கும் வணக்கம் இறையர்களும் குருவர்களின் துணையோடு நாம் திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டாம் தந்திரத்தில் மிக 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 முக்கியமான அதிகாரத்திற்கு இப்போ வந்திருக்கிறோம் இந்த அதிகாரத்துக்கு தலைப்பு கர்ப்பகிரியை கரு உற்பத்தி என்று இந்த அதிகாரத்துக்கு தலைப்பு நாற்பத்தி ஓரு பாடல்களில் ஒரு கரு எப்படி உற்பத்தி ஆகிறது அது என்னென்ன நிகழ்கிறது என்பதையெல்லாம் விரிவாக சொல்கிறார் நான் இதை படித்து விட்டு உண்மையிலேயே கொஞ்சம் குழம்பித்தான் போனேன் ஏனென்றால் எப்படி இவர் சொல்கிறார் இன்றைக்கே உலகம் வளர்ந்து விட்டது அறிவியல் ரொம்ப வளர்ந்து விட்டது ஸ்கேனிங்கெல்லாம் வந்து விட்டது எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் வந்து விட்டது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவை பற்றியும் இன்றைக்கு நிழற்படம் எடுத்து மருத்துவர்கள் மருத்துவம் செய்ய முடிகிறது நிறைய இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து விட்டது உடம்பு அக்கு ஆணி வேறாக பிரிக்க முடிகிறது ஆனால் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த சாதனமும் இல்லாமல் இன்றைக்கு நாம் அறிவியல் சொல்கிற பல உண்மைகளை அப்படியே இந்த பாடல் சொல்கிறது அதற்கு மேலேயும் சொல்கிறது அதுதான் இங்கே இருக்கிற வியப்பு அதை நம்மாலே அறிந்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு சாதனம் இருந்திருக்கிறது இந்த மூன்றாவது கண் நெற்றிக் கண் அறிவுக்கண் ஞானக்கண் என்று சொல்கிறார்களே அதன் மூலமாக இவற்றையெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த கரு உற்பத்தியை பற்றி பலரும் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஒரு பாட்டில் சொல்லி முடிச்சுருவாங்க இப்போ நான் இப்போ நேற்று கூட சார் ஊத்த குழிதனில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் மண்ணு பாண்டம் இது வரகோட்டுக்கும் ஆகாது என்று ஆடு பாம்பே பாம்பாட்டி சித்தர் வரையோடு என்று சொல்வார்கள் பாடபேதங்கள்லாம் உண்டு சித்திர பாடல்கள் இப்போது ஆனால் தொடர்ந்து ஒரு குழந்தை எப்படி உற்பத்தி ஆகுது முத முதல்ல இப்போ அதை வந்து உயிராற்றல் நம்ம பொதுவாக நாகரிகமாக இங்கே பதிவு பண்ணலாம் ஸ்போம் அதுக்கப்புறம் அதில் பல லட்சக்கணக்கான உயிர் விந்தனு வருகிறது அதனால் இந்த விஷயங்களை எப்படி இவங்க சொல்கிறாங்க தொடர்ச்சியாக சொல்கிறாங்க இப்போ ஒரு பாட்டில் சொல்லிவிட்டு விட்டுடலாம் நாளே வரல தான் இப்படி உடம்பு வந்து ஆனால் முதல் முதல் உயிராற்றல் உருவாகுது அல்லவா உயிர் விந்தணு அந்த விந்தணு பல லட்சம் சேர்ந்த அந்த நீர் உருவாயிட்டு அதிலிருந்து தொடங்கி அந்த உயிர் அணு தொடங்கி உயிர் கருவாக இருக்கிற முட்டையிலே தொடங்குவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் பத்து மாதம் வரை விரிவாக பாடியவர்கள் ஒரு ஐந்து பேரை நான் இந்த ஆராய்ச்சி இந்த திருமந்திரத்துக்காக பார்த்தபொழுது கண்டுபிடிச்சேன் முதல்ல சொல்லணும்னா காலத்தால் மாணிக்கவாசம் முற்பட்டவர் என்று ஏற்றுக்கொண்டால் அவர் தான் போற்றி திரு இந்த குழந்த உற்பத்தியை விரிவாக ஒரு நாற்பத்தைந்து அடிகளில் சொல்கிறார் போற்றி திருவாகவள் திரு அண்டா பகுதியில் அண்டங்களை பற்றிலாம் சொல்கிறார் ரொம்ப நுட்பமாக சொல்கிறார் இன்றைக்கு நாசா விஞ்ஞானிகள் பெரிய பெரிய டெலஸ்கோப்பில் கண்டுபிடித்து சொல்கிற பல விஷயங்களை திரு அண்டா பகுதியில் சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு தெரியாது போற்றி திருவாகவல்ல இந்த கரு உற்பத்தி முதல் முதல்ல உயிர் விந்தன்னு உருவாகிறது இல்லைங்களா அதிலிருந்து தொடங்கி பத்தாவது மாதம் தொடங்கி அதுக்கு பிறகமும் கொண்டு போகிறார் அது போற்றி திருவர்கள் ரெண்டாவது திருமூலர் திருமந்திரம் கரு உற்பத்தி நாற்பத்தி ஒரு பாட்டில் விரிவாக பேசுகிறார் எப்படி தெரியல மூன்றாவதாக பட்டினத்தார் உடற்கூறு வண்ணம்னு அவர் தான் ஆரம்பித்து ஒரு உடம் ஒரு மடமாது ஒரு வனம் கூடி இன்ப சுகம் பொருந்தி பனி துளி அளவு விட சிறிது பண்டியில் விழுந்து உருவம் திரண்டு வாய் கண் மூக்கு செவி என இந்த உடம்பு எப்படி உருவாகுது அதுக்காக இப்படி இது வளர்ந்து குழந்தையாகி அதுக்கு போய் இளைஞன் ஆகி திருமணம் ஆகி ஒரு குழந்தையை பெற்று மூப்படைந்து கடைசியில் அழல் கொடு போய் வெந்து சாம்பலாகி உருபிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை காப்பாற்றும் கேட்குறாங்க விரிவாக பேசுகிறார் முதல்ல திருவாசகம் போர்த்தி திருவகவன் திருமந்திரம் கர்ப்பகிரியை கரு உற்பத்தி மூன்றாவது நான்காவது அருணகநாதன் அவரும் ஒரு பனி துளி என்று ஆரம்பித்து ஒரு திருப்பூர் முழுசாக பாடியிருக்கிறார் அது இப்போல்லாம் யூடியூப்பில் தர பாட்டையும் முழுசாக ரொம்ப காட்சியோடு ஒளி ஒலியாக காட்டுறாங்க பட்டிய அருணார பாட்டையும் ஒளி ஒளியாக காமிக்கிறாங்க குழந்தையிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் இப்போ எல்லாம் யூடியூப்பில் வந்துடுச்சு நான்காவது ஐந்தாவதாக நான் ரொம்ப வேந்து போனது அருள் பிரகாச வள்ளலார் அவர் அவர் டைம் வரைக்கும் சொல்கிறார் கணப்போதுங்கிறார் எப்படி எனக்கு இன்னும் புரியல நான் டாக்டர்னு கேட்டால் டாக்டர்களுக்கும் தெரியல அவங்க சொல்லிட்டாங்க தெரியாதுங்கிறார் ரகசியத்தை இவங்க தான் சொல்கிறாங்க நம்ம சயின்ஸ் நான் மருத்துவர் இல்லை தயவு செஞ்சு நீங்கள் கேட்குறவங்க நான் மருத்துவர் இல்லை நான் அலோபதி மருத்துவரும் இல்லை ஹோமியோபதியும் இல்லை சித்தாவும் இல்லை ஆயுர்வேதமும் இல்லை யுனானியும் இல்லை நான் சாதாரண தமிழாசிரியர் ஆனால் இந்த ரகசியம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உயிர் தோன்றுவதற்கு முன்னாடி அப்பா கிட்டே போய் ரெண்டு மாதம் கிட்டே இருக்குன்றாங்க அப்பாவுடைய உதிரத்தில் அங்கே உருவாகுது நினைவில் அங்கே தான் அந்த ஆண் விந்தனும் உருவாகுது ரெண்டு மாதம் அங்கே இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வர்ற பொழுது செயற்கை நாள் பத்து மாதம் இங்கிருந்து உருவாகுதுன்றாங்க இதை எப்படி எ எந்த சயின்ஸை சொல்கிறாங்க தெரியல ஆனால் இப்போ நீங்கள் மாடனாக யாத்தியா போய் கேட்டிங்கன்னா சயின்ஸில் தெரியாது சார் அம்மாகிட்ட எப்போ ஃபஸ்ட்டு தொடங்குது தான் எங்களை கணக்கு முன்னே இருந்ததை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்றாங்க சரி சார் உடம்பு கூட சொல்கிறாங்க ஸ்கேன்ல பர் அந்த உடம்புக்குள்ளே சூக்கமாக மனம் பண்பு வருது இல்லையா பரம்பரையாடைய பண்புகள் அப்பா நெட்டனா இவர் நெட்ட அப்பா கூட்டணா பையனும் கூட்ட தாத்தா கருப்பண்ணா இவனும் கருப்பு அண்ணன் முருகன்னா இவனும் முருகனாக வரான் எப்படி இதெல்லாம் இன்னும் பல செய்திகள் இதில் ஆராய்ச்சிக்க வேண்டியிருக்கு இதில் ரொம்ப வியப்புக்குரிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் விண்ணப்பம் சொல்கிறார் சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் அதில் ஓரறிவு உயிர்லேருந்து ரெண்டு அறிவு மூணு அறிவு உயிர் நான்கு அறிவு அறிவு உயிர் ஐந்து அறிவு ஆறு அறிவு எல்லாம் விளக்கமாக சொல்கிறார் எப்படி சொல்கிறார் தெரியல அவர் காலத்தில் எந்த அளவுக்கு சயின்ஸ்லாம் வளரல மைக்ராஸ்கோப்பே வரல அவர் காலத்தில் அடுத்ததாக சத்திய பெருவன்னப்ப சொல்கிறார் அதில் சணப்போது சொல்கிறார் தந்தைக்கிட்ட எப்படி இருந்தால் ஒரு லட்சத்தி ஒ ஒரு கோடியே ஒன்பது லட்சத்தி அறுபதுனாயிரம் சனப்போது அப்பா கிட்டே இருந்தாராம் ரெண்டு மாதம் அந்த ரெண்டு மாதம் இருந்த கணக்கு சொல்கிறார் வள்ளலார் இந்த சணப்போதை மாணிக்கவாஸ் சொல்லலை திருமூலர் சொல்லலை பட்டியன்தார் சொல்லலை அருணகிரிநாதர் சொல்லலை வள்ளலார் தான் சொல்கிறாரு தந்தைக்கிட்ட இந்த ரெண்டு மாதம் இருந்தது இல்லை அந்த உயிர் ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து அறுபதினாயிரம் க்ஷணப்போது இருந்ததுங்கிறார் இப்போ அம்மா அம்மாக்கிட்ட வந்துட்டாங்க இங்கே பத்து மாதம் அந்த கணக்கு பாருங்கள் தாய்கிட்ட ஆறு கோடியே நாற்பத்தெட்டு லட்சத்து க்ஷணப்போகுது இந்த உயிர் இருந்ததுங்கிறாரு எப்படி கண்டுபிடிச்சாங்க எங்கே இதெல்லாம் சொன்னாங்க நமக்கு ஒன்றுமே புரியல ஆனால் என்ன பண்ணுறது இந்த உயிர் பிறக்கிறது தெரியுது இறக்கிறது தெரியுது நல்லா சினிமா பாட்டு சொன்னான் பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை மறந்து சிரிக்க மறந்தாய் மான் உடனே இதுதான் இப்போ இந்த இந்த எல்லாம் இப்போ திருமூலர் சொல்லியிருக்கிறார் நம்ம திருமூறில் அப்படியே வரிசையாக பார்க்க போகிறோம் இந்த அதிகாரத்தில் மட்டும் ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்லாமல் ஏன்னா எல்லாமே ரொம்ப நுட்பமாக இருக்குது அது மருத்துவ குறிப்பாக இருக்குது இப்போ இருக்கிற உலகத்துக்கு அந்த மருத்துவ குறிப்பு எப்படி சேருன்னு நமக்கு தெரியாது எனவே இதை கேட்குற பெருமக்கள் செய்து நீங்கள் படித்து நல்ல தக்க அறிஞர்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டு நல்ல மருத்துவோடு கேட்டு இதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இங்கே நான் சே பேசுகிறதை வச்சு நான் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எந்த செயலிருந்து ஈடுபட்டுறாதீங்க நல்ல மறுத்த ஒரு அணுகித்தான் இதை ஈடுபடணும் என்று சொல்லிவிட்டு முதல் பாட்டை தொடங்குகிறேன் மொத்தம் நாற்பத்தி ஓரு பாட்டுகள் இருக்குது முதல் பாட்டு ஆக்குகின்றான் முன்பிருந்த இருபத்தஞ்சு ஆக்குகின்றான் அவன் ஆதி எம் ஆர் உயிர் ஆக்குகின்றான் கர்ப்ப கோலகை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே அப்போ என்ன செய்கிறான்னா இருபத்தஞ்சு கருவி கரணங்களை வைத்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தன்மாத்திரைகள் என்ற இருபத்தைந்து உருவாக்கி வயிற்றுக்குள்ளே பத்து மாதத்துக்குள்ளே ஒரு உடம்பு தேகத்தை இறைவன் உருவாக்குகிறான் ஆக்குகின்றான் ஆக்குகின்றான் என்று நான்கு அடிகளையும் வருது அப்படி ஆக்குகின்ற அந்த இறைவன் எப்படி இது உருவாக்குகிறான் என்பதை தொடர்ந்து நாலஞ்சு பாட்டில் சொல்ல வரார் அதை விரிவாக பார்ப்போம் நான் மீண்டும் இதை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கர்ப்ப பற்றி ஒரு பதினைந்து பாடல்கள் கண்டதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் செய்தி மட்டும்தான் சொல்ல போகிறேன் பொதுவெளியில் வெளியில் அவ்வளோதான் சொல்ல முடியும் தயவு செய்து நான் சொல்வதை கேட்டு நீங்கள் எந்த முயற்சியிலும் எந்த பயிற்சியும் ஈடுபட வேண்டாம் அறிஞர்களை கேளுங்கள் நல்ல மருத்துவரை கேட்டு முடிவெடுங்கள் இது வெறும் செய்தி தான் திருமந்திரம் அறிமுகம் மட்டுமே இங்கே செய்யப்படுகிறது எனவே இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் தொடர்ந்து கர்ப்பகிரியை பற்றி சிந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்